प्रणम्य शिरसा देवौ पितामह महेश्वरौ नाट्यशास्त्रं प्रवक्ष्यामि ब्रह्मणः यत् उदाहृतम्। आज्ञापितो विदित्वा अहं नाट्यवेदं पितामहात् पुत्रान् अध्यापयामास प्रयोगं चापि तत्वतः। सो वंदे एन्ना पोन क्लासले एन्ना पढ़िचों தேவர்கள் வந்து இந்த நாட்டியசாஸ்திரத்தை கற்றுண்டு செய்யறதுக்கு அதை வந்து பிரயோகிக்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளோ ஒரு சாமர்த்தியம்ங்கிறது கிடையாது, ஏன்னா அதுக்கு வந்து சுகத்தையே பிரதானமாக வச்சுட்டு இருக்கிறாவா இதுக்கு வந்து மெனங்கடணும் ரொம்ப அப்படிங்கிறதுனால பிரம்மாவானவர் பரதமுனியை கூப்பிட்டுட்டு நீ வந்து உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு அப்படின்னு போன கிளாஸில் படித்தோம். இங்கே வந்து ஆக்ஞாபிதக அகம் பிதாமகாத்து நாட்டியவேதம் விதித்வா புத்திரான் அத்தியாபயாமாச பிரயோகம் சாப்பி தத்துவதா. ஸோ வந்து என்ன, நான் வந்து அகம் ஆக்ஞாபிதா, நான் வந்து ஆக்ஞையிடப்பட்டேன் அந்த பிதாமகா அந்த பிரம்மாவினால், அந்த பிதாமகாத்து அகம் நாட்டியவேதம் விதித்வா, அந்த பிரம்மாவிடமிருந்து நாட்டியவேதத்தை கற்றுக்கொண்டு புத்திரான் அத்தியாபயாமாச என்னுடைய புத்திரர்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பிரயோகம் ஜாபி தத்துவதக, அதை வந்து பிரயோகிக்கிறதுக்கும் மற்றும் தத்துவதக அப்படின்னா இன் டீட்டெயில்டு நான் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ வந்து இங்கே என்ன ஆக்ஞாபிதா அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா பிரம்மாவினுடைய அந்த ஆக்ஞாவானது பரிபாலனம் பண்ண வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது குறிக்கிறது ஆக்ஞாபிதக அப்படிங்கிறதுனால. பிதாமகாத்து அப்படிங்கிறதுனால அவராக தானாக கற்றுக்கலை, இது வந்து அப்படியே ஸ்வயம்பூவாக உண்டாகலை, அவர் வந்து பிரம்மாவிடமிருந்து தான் இதை அறிந்து கொண்டார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புலன்படுறது. ஸோ புத்திரான் அத்தியாபயாமாச தன்னுடைய பிள்ளைகளுக்கு அத்தியாபயாமாச அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா பலவிதமான அந்த சாஸ்திரோக்த காரியங்களில் ஈடுபட்டுருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி போகும். இதனுடைய பிரயோகத்தை தத்துவதாக சொல்லி கொடுத்தார். இப்போ வந்து அந்த பிள்ளைகளுடைய 100 பேரும் வரப்போகுது. சாண்டில்யம் செய்வ வா வாத்ஸ்யம் ச கோகலம் தத்திலம் ததா ஜட்டில அம்ப அம்பஷ்டகௌ செய்வ தண்டு மக்னிஷிகம் ததா. இந்த மாதிரி அவருடைய 100 பிள்ளைகளோட பேரும் 27வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து 39வது ஸ்லோகம் வரைக்கும் முடியறது, 40வது ஸ்லோகம் வரைக்கும் வித்யுதம் சாத்த ஷட்தம் ச ரௌத்ரம் வீரம் அதாபிச்ச அதோடு முடியறது, அதோடு அந்த 100 பிள்ளைகளுடைய பேரும் முடியறது. அந்த பேர் அப்படியே படிச்சு விட்றேன். சாண்டில்யம் சைவ வாத்ஸ்யம் ச கோகலம் தத்திலம் ததா ஜட்டில அம்பஷ்டகௌ சைவ தண்டும் அக்னிஷிகம் ததா சைந்தவம் ச புலோமானம் ஷாட்வலிம் விபுலம் ததா கபிஞ்சலிம் பாதிரம் செய்ய ச யம த்ரூமாயணௌ ததா ஜம்புத்வஜம் காகஜங்கம் ஸ்வர்ணகம் தாபசம் ததா கைதாரி ஷாலிகர்ணம் ச தீர்க்ககாத்திரம் ச ஷாலிகம் கௌத்சம் தாண்டாயனிம் சைவ பிங்களம் சித்திரகம் ததா பந்துலம் பல்லகம் சைவ முஷ்டிகம் சைந்தவாயனம் தைத்திலம் பார்கவம் சைவ சுச்சிம் பகுலமேவச்ச அபுதம் புதசேனம் ச பாண்டுகர்ணம் சுகேரலம் ருஜுகம் மண்டகம் சைவ சம்பரம் வஞ்சுலம் ததா மாகதம் சரளம் சைவ கர்த்தாரம் ச உக்ரமேவச்ச துஷாரம் பார்ஷதம் சைவ கௌதமம் பாதராயணம் விஷாலம் சபலம் சைவ சுனாபம் மேஷமேவச்ச காலியம் பிரமரம் சைவ ததா பீட்டமுகம் முனிம் நக குட்டாஷ்ம குட்டௌ நக குட்ட அஷ்மகுட்டௌ ச ஷட்பதம் சோத்தமம் ததா பாதுக உபானஹௌ சைவ ஸ்ருதிம் சாஷஸ்வரம் ததா அக்னி குண்டாஜ்ய குண்டௌ ச விதண்டியம் தாண்டியமேவ ச கர்த்தராக்ஷம் ஹிரண்யாக்ஷம் குஷலம் துஸ்ஸஹம் ததா லாஜம் பயானகம் சைவ பீபத்ஸம் ச விசக்ஷணம் புண்ட்ராக்ஷம் புண்ட்ரநாசம் ச அப்யசிதம் சிதமேவ ச வித்யுஜிஹ்வம் மகாஜிஹ்வம் ஷாலங்காயனமேவ ச ஷ்யாமாயனம் மாடரம் ச லோஹிதாங்கம் ததைவ ச சம்வர்த்தகம் பஞ்சசிகம் த்ரிஷிகம் சிகமேவ ச சங்கவர்ணமுகம் ஷண்டம்
शंकु कर्णम अथापि च शक्ने शक्नेमि शक्रनेमि गबस्तिं चापि अंशुमालिं शटं तथा विद्युतं शातजंगं च रौद्रं वीरं अथापि च पिता महाआज्ञया अस्माभिः लोकस्य च गुणेप्सया। ஸோ இது வரைக்கும் படித்தது எல்லாமே வந்து இந்த கடைசி அந்த 40வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி வரைக்கும் சொன்னது எல்லாமே இவருடைய பிள்ளைகளுடைய பேர் இந்த நூறும். சரியா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே படிச்சு விட்டேன். ஓகேவா, இந்த 100 பிள்ளைகளுடைய பேரே என்ன தெரியுமாவா, இது வந்து ஜஸ்ட் ஒரு அந்த பின்னாடி வந்தவா ஊகித்த ஒரு விஷயம் அப்படின்னு போட்டிருக்கா. என்ன அப்படின்னா, 9 ரசங்கள் என்ன நவரசா, அதுக்கப்புறம் 33 வெபிசாரி பாவங்கள், சரியா, அப்புறம் 8 சாத்விக பாவங்கள், இது எல்லாம் சேர்ந்தால் உனக்கு 50. சரியா, இந்த 50 நாயக பிரதிநாயக பேதேன 50-50 பிரிஞ்சு 100, அந்த 100 தான் அந்த 100 புத்தகங்களாம். இல்லை நல்லா இல்லை, சரியா, இந்த 100 இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கீழே வந்து கொடுத்துருக்கா. 100 புத்திரர்களுக்கும் அத்யாபயாமாச அவர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பிதாமக ஆக்ஞையா அஸ்மாபிஹி லோகஸ்ய ச குணேப்சயா பிரயோஜிதம் புத்திரசதம் யதா பூமி விபாகஷ யோ யஸ்மின் கர்மணி யதா யோக்யஹ தஸ்மின் ச யோஜிதஹ. ஸோ அதே மாதிரி பிதாமக ஆக்ஞையா, அந்த பிதாமகாவான பிரம்மாவினுடைய ஆக்ஞையால், லோகஸ்ய ச குணேப்சயா அண்டு லோகத்தினுடைய குணேப்சையா அப்படின்னா லோகத்துக்கு நல்லது நடக்க வேண்டும்ங்கிற ஒரு இச்சையா, பிரயோஜிதம் புத்திரசதம் யதா பூமி விபாகஷக, யதா பூமி விபாகஷக பிரயோஜிதம் புத்திரசதம். ஸோ யதா பூமி விபாகஷக அப்படின்னா செப்பரேட், அது அந்த எல்லாத்தையும் பாகம் பண்ணி இந்த 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 புத்திரர்கள் இது இந்த பிரயோகத்தை கற்றுக்கணும்னு பிரித்து அந்த 100 புத்திரர்களுக்கும் இது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன, யோ யஸ்மின் கர்மணி யதா யோக்ய தஸ்மின் சக யோஜித, அந்த ஒத்தரும் எந்தெந்த ஒரு கிரியையில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டோ அவளை அந்தந்த காரியத்தில் நியோஜித்தார் இந்த பரதமுனி. சரியா, பூமி யதா பூமி விபாகசகங்கிற இடத்துல செப்பரேட், அதெல்லாம் வந்து விபாகம் பண்ணப்பட்டது அக்கார்டிங் டு த டாபிக்ஸ்னு வச்சுக்கோ. அண்டு 100 புத்திரர்கள்கிட்ட அது பிரயோகம் பண்ணப்பட்டது, யார் யார் எந்தெந்த காரியத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலோ அவளுக்கு சூட்டபலாக இருக்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்கப்பட்டது. சரியா, அதுக்கு அடுத்த ஸ்லோகம், பாரதீம் சாத்வதீம் செய்வ விருத்திம் ஆரபட்டியும் ததா சமாஸ்ருதஹ பிரயோகஸ்து பிரயுக்தோ வை மயா த்விஜாஹா. ஹே த்விஜாஹா, ஹே பிராமணர்களே, பாரதீம் சாத்வதீம் செய்வ விருத்திம் ஆரபட்டியும் ததா. ஸோ வந்து நம்ம படித்த விருத்திகள் அது எல்லாமே வந்து இந்த நாட்டிய சாஸ்திரத்துலேருந்து தான் உண்டானது. இந்த விருத்திகள் அப்படின்னு இப்போ வந்து நாடகம் எழுதும்போது விருத்திகள்ங்கிறது ஸ்டைலுன்னு சொல்கிறோம் நம்ம, இல்லையா, ஷைலின்னு சொல்கிறோம். அந்தந்த ரசத்துக்கு அந்தந்த விருத்தி, கைஷிக்கி ஆரபட்டி சாத்வதி பாரதின்னுட்டோ. இங்கே வந்து விருத்தி வந்து இஸ் யூஸ் இன் த சென்ஸ் ஆஃப் வியாபாரார்த்தக. சரியா, ஸோ இந்த தர்மார்த்த காம மோக்ஷங்கிறத அதை அடையறதுக்கோசரம் தானே இந்த நாட்டிய சாஸ்திரமே பிரவர்த்திச்சுது. முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னார், இந்த நாட்டிய சாஸ்திரம் எழுதின காரணம் என்ன அப்படின்னா, அந்த தர்ம அர்த்த காம அந்த சதுர்வித புருஷார்த்தத்துக்கு சாதன பூதமாக இருக்கின்றது இந்த நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த விருத்திகள் அதுக்கு சாதன பூதமாக இருக்குது அப்படின்னா, இந்த விருத்தியானது வாணி அங்க சத்துவம், அதாவது நம்ம வந்து என்ன ஒரு காரியம் பண்ணாலும் எந்த காரியத்தில் நம்ம வந்து ஈடுபட்டாலும் நம்மளுடைய வாக்கு மனசு காயகா சரீரம் மனசு வாக்கு இது மூணு வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் பாரதி அப்படிங்கிறது ஒரு வாக் விருத்தி, அப்புறம் சாத்வதிங்கிறது ஒரு மனோவிருத்தி,
ஆரபட்டி அப்படிங்கிறது ஒரு காயவர்த்தி. அரபட் அர அரு பட்டாகா அப்படின்னாலே உற்சாகத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம் இல்லாததுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிற ஆரபட்டிங்கிறது அந்த காயவிருத்தி. ஸோ பாரதி சாத்வதி செய்வ விற்த்திம் ஆரபட்டியும் ததா, இந்த மூணு விற்த்தியை வச்சுட்டு சமாஸ்ருதக பிரயோகஸ்து பிரயுக்தக வயா வை மயா. ஸோ வந்து எனக்கு நான் வந்து பிரயோக சமாஸ்ருதக இந்த மூணு விற்த்திகளையும் வைத்து கொண்டு, எது பாரதி சாத்வதி ஆரபட்டி இந்த மூணு விற்த்தியையும் வச்சுண்டு என்னால் பிரயோக அப்படிங்கிறது ப்ரசன்டேஷன் ப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கிருத்தக சமாஸ்ருதக அப்படின்னா பண்ணப்பட்டது. பிரயுக்தக வை மயா த்விஜாக, இதனால் எனக்கு வந்து இந்த மூணு விற்த்திகளை நான் யூஸ் பண்ணேன். இதில் வந்து இப்போ கைஷிக்கிங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஒரு நாட்டியத்தினுடைய அழகுங்கிறது மேன்மை எதனால் படுறது அப்படின்னா இந்த கைஷிக்கி விற்த்தியால் தான். அந்த அந் அப்படிப்பட்ட அந்த 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 சமாஸ்ருதக பிரயோகஸ்து பிரயுக்தக வைமயா, அந்த பிரயோகஸ்து அப்படின்னு சொல்லும்போதே அந்த தூங்குற பதார்த்தம், அந்த தூங்குற ஒரு பதமானது என்ன அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கைஷிகி விற்த்தி இந்த அதர் த்ரீ விற்த்திஸ் ஆர் ஆல்வேஸ் லெஸ்ஸர். ஸோ அதனால் இந்த மூணு விற்த்திகளை வைத்து கொண்டு என்னால் செய்யப்படுகிற அந்த பிரயுக்தக அந்த பிரயோக பிரயுக்தக அந்த ப்ரசன்டேஷனானது பிரயுக்தக செய்யப்பட்டது பிரயோகஸ்து பிரயுக்தக அப்படின்னா கொஞ்சம் ஒரு தீமம், கொஞ்சம் அது வந்து இட் டேக்ஸ் த செகண்டரி பிளேஸு. இந்த மூணு விற்த்தியும் கைஷிகி விற்த்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப வசதியான விற்த்தி அக்கார்டிங் டு நாட்டியசாஸ்திரம். புரியுறதா உனக்கு? பரிக்ருஹ்ய பிரணம்ய அத பிரம்மா விஜ்ஞாபிதக மயா அத ஆஹ மாம் சுரகுருஹு கைஷிகீமபி யோஜய. ஸோ வந்து என்ன, அத பிறகு பரிக்ருஹ்ய பெற்றுக்கொண்டு பிரணம்ய நமஸ்காரம் செய்துவிட்டு மயா பிரம்மா பிரம்மா மயா விஜ்ஞாபிதக பிரம்மாவானவர் என்னால் கேட்டுக்கொள்ளப்பட்டார் என்ன, அத ஆஹ மாம் சுரகுருஹு கைஷிகீமபி யோஜய. ஸோ வந்து இந்த மாதிரி, அதாவது முன்னாடி இதில் வந்து இந்த மூணு விற்த்தியை வந்து நான் வந்து வச்சுண்டு பிரயோகம் பண்ணேன், அதனால் நான் என்னால் பிரம்மாவானவர் வேண்டிக் கொள்ளப்பட்டார் கேட்டுக்கொள்ளப்பட்டார் என்ன அப்படின்னா, என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அத ஆக மாம் சுரகுருஹு கைஷிகீமபி யோஜய. ஸோ என்னை பார்த்து விட்டு அத அப்படின்னா பிறகு சுரகுருஹு சுரகுருவான அந்த பிரம்மாவானவர் கைஷிகீமபி யோஜய இதி மாம் ஆக கைஷிகி விற்த்தியையும் நீ சேர்த்துக்கோ அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் என்ன, எது ச தஸ்யாஹ க்ஷமம் திரவியம் தத் ப்ரூஹி த்விஜசத்தம ஏவம் தேன அஸ்மி அபிஹிதக பிரதி உக்தக ச மயா பிரபுஹு. ஸோ என்ன அப்படின்னா, எது ச தஸ்யாஹ க்ஷமம் திரவியம் தத் ப்ரூஹி த்விஜசத்தம, எது ச அந்த தஸ்யாக அப்படிங்கிறது அந்த கைஷிகி விற்த்தியாக, அந்த கைஷிகி விற்த்தியின்கு க்ஷமம் அப்படின்னா அதுக்கு பிரயோக அந்த கைஷிகி விற்த்தியை பிரயோகம் செய்வதில் சமர்த்தமாக இருக்கின்ற ஒரு திரவியம் ஒரு வஸ்துவை, திரவியம் போட்டதுனாலேயே அது சுந்தரமான ஒரு வஸ்து சௌந்தர்யத்தோடு இருக்கின்ற ஒரு வஸ்து அந்த திரவியத்தை தத் ப்ரூஹி த்விஜசத்தம, இந்த கைஷிகி விற்த்தி வந்து இருக்கிறதுலே வசதியான ஒரு விற்த்தி, அதை பிரயோகிக்கிறதுக்கு நீ வந்து மற்ற மூணு விற்த்தியும் பிரயோகம் பண்ண ப்ரெசன்ட் பண்ண, ஆனால் இந்த கைஷிகி விற்த்திங்கிறது மெயினாக வந்து ஷிருங்காரத்தை கொடுக்கக்கூடியது. சரியா, காவியத்துக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கிற ஒரு விற்த்தி எதுனா அந்த கைஷிகி விற்த்தி. அதனால் அந்த கைஷிகி விற்த்தியை நான் வந்து பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு உகுந்தமான ஒரு க்ஷமம் திரவியம் தேவை. க்ஷமம்னா ரொம்ப ஒரு பிரயோகே சமர்த்தக சமர்த்தசிய திரவியஸ்ய திரவியசிய ஆவசியகம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தஸ்யாக அந்த கைஷிகி விற்த்தியாக க்ஷமம் திரவியம் தத் ப்ரூஹி த்விஜசத்தம, அதை பிரயோகிக்கிறதுக்கு ஒரு உகந்தமான திரவியம் எது அப்படிங்கிறத நீ சொல்லு அப்படின்னு பிரம்மா கேட்குறார். அது கேட்டதுக்கப்புறம் ஏவம் தேன அஸ்மி அபிஹிதக பிரதி உக்தஸ்ச மயா பிரபு, ஏவம் இவ்வாறு தேன பிரம்மணா
அகம் அபிஹிதஹ அஸ்மி, நான் சொல்லப்பட்டவனாக இருந்தேன். பிரதியுக்தஸ்ச மயா பிரபு, என்னால் பதிலும் உரைக்கப்பட்டது, அவருக்கு சொல்லப்பட்டது. இங்கே வந்து ஏவம்ங்கிற பதம் எதனால் போட்டிருக்கார் அப்படின்னா, எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு கிரகிக்கிற தன்மை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஏவம்ங்கிற ஒரு பதம். சங்கிற ஒரு பதம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டியாச்சாரியாலாம் வந்து தே ஆர் ஸ்மார்ட் இனஃப், பிரில்லியன்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் போயட்ஸ். அதை குறிக்கிறதுக்கோசரமும் அந்த இந்த பதங்கள்லாம் போட்டிருக்கான்னு கீழே வந்து அபிநவ தர்ப்பணத்தில் போட்டிருக்கார். ஸோ வந்து ஏவம் தேன அஸ்மி அபிஹிதஹ பிரதி உக்தஸ்ச மயா பிரபு, இந்த இவ்வாறு அந்த பிரம்மாவினால் சொல்லப்பட்டவனாக இருந்தேன், நானும் வந்து மயா பிரதி உக்தஹ, என்னாலும் இட் வாஸ் ரிப்ளைடு. அந் என்ன ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா, தீயதாம் பகவன் திரவியம் கைஷிக்யாக சம்பிரயோஜகம் நிருத்த அங்கஹார சம்பன்னா ரசபாவ கிரியாத்மிகா திருஷ்டா மயா பகவதோ நீலகண்டஸ்ய நிருத்தியதக கைஷிகீ ஸ்லக்ஷ்ண நைபத்யா ஸ்ருங்கார ரச சம்பவா. ஸோ வந்து என்ன, பகவன் கைஷிக்யாக சம்பிரயோஜகம் திரவியம் தீயதாம், இந்த கைஷிகி விருத்தியை பிரயோகம் பண்ணுவதற்கோசரம் ஒரு திரவியமானது கொடுக்கப்படட்டும் அப்படின்னு கேட்குறார். அந்த கைஷிகி விருத்தி அவர் எங்கே பார்த்தார் அப்படின்னா, நிருத்த அங்கஹார சம்பன்னா ரசபாவ கிரியாத்மிகா திருஷ்டா மயா பகவதஹ நீலகண்டஸ்ய நிருத்தியதஹ. ஸோ பகவானான நீலகண்டரனுடைய நிருத்தியத்திலிருந்து மயா திருஷ்டா, என்னால் பார்க்கப்பட்டது எது, நிருத்த அங்கஹார சம்பன்னா, நிருத்தம்ங்கிறது டான்ஸு, அங்கஹார சம்பன்னா அப்படின்னா அந்த டான்ஸ் ஆடிண்டே அந்த அப்படியே அந்த விழற மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு கரெக்டான போஸ்டரில் நிற்கிறா பாரு, அதுதான் அங்கஹாரம். அந்த அங்கஹார சம்பன்னா அதோடு கூட ரசபாவ கிரியாத்மிகா, ரசத்தோடையும் பாவத்தினுடையும் சேஷ்டாவோடும் இருக்கின்ற பகவதக நீலகண்டஸ்ய நிருத்தியதக மயா திருஷ்டா, அந்த பகவானான நீலகண்டர் சிவனுடைய நாட்டியத்திலிருந்து என்னால் பார்க்கப்பட்டது. என்ன மேலும் அப்படின்னா, என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னா, கைஷிகி ஸ்லக்ஷ்ண நைபத்யா ஸ்ருங்கார ரச சம்பவா. ஸ்லக்ஷ்ண நைபத்யா அப்படின்னா, ஸ்லக்ஷ்ணம்னா உச்சித வேஷகா, அதுவும் நைபத்தியாங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அந்த கைஷிகியினுடைய அதுக்கு உகுந்த வேஷமும் அதுக்கு உகுந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கூட ஸ்ருங்கார ரச சம்பவா மயா திருஷ்டா, ஸ்ருங்கார ரசத்தினுடைய ஒரு ஆவிர் பாவமானது என்னால் பார்க்கப்பட்டது. ஏன்னா இவா பரத முனிவர் ஏற்கனவே வந்து கைலாசத்தில் இந்த நாட்டிய பிரயோகத்தை பார்த்துருக்கார். அது பார்க்கும்போது அந்த கைஷிகி விருத்திங்கிறது சாக்ஷாத் பரமசிவனால் தான் பண்ண முடிஞ்சது. அப்படிப்பட்ட அழகான அந்த கைஷிகி விருத்தியை பிரயோகிக்கிறதுக்கோசரம் எனக்கு ஒரு உச்சித திரவியத்தை நீங்கள் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாரு. புரியுறதா? சரியா? ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணிக்கணும், அவர் சிவன் வந்து பார்வதியோட எப்பவும் கூடியிருக்கிறதுனால தான் அவரால் கைஷிகியை ஆமாம் பிரயோகம் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நீ வந்து கேட்கறது வந்து கரெக்டு தான். அந்த அதாவது பின்னாடி வர ஸ்லோகத்தில் இப்போ நான் ஸோ வந்து பின்னாடி அடுத்த ரெண்டு இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த திரவியம்னு கேட்டிருக்காரோனோ, திரவியம் தீயதாம் அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த திரவியம்ங்கிறது என்ன அப்படின்னா அப்சரசுகள். ஏன்னா இந்த கைஷிகி விருத்திங்கிறது ஸ்ருங்கார ரசத்தை பிரதர்ஷிக்கிற ஒரு விருத்தி, அது வந்து முனிவர்களால் முடியாத, பிரதர்ஷிக்க முடியாத ஒரு விருத்தி. ஸோ அதை பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கோசரம் அப்சரசுகள் உற்பத்தி செய்யப்பட்டார்கள் பிரம்மாவினால். அதுதான் திரவியம்ங்கிற ஒரு வார்த்தையால் சொல்லப்படுறது. அந்த திரவியம்னு போட்டதுனாலே என்னென்னா, திரவியம்ங்கிறது ஒரு சுந்தரம் வஸ்துவம், கீழே தான் போட்டிருக்கார். சௌந்தர்யம் ஹி விருத்தியாக பிராணிஹி அப்படின்னு போட்டிருக்கார், பிராணக அப்படின்னு போட்டிருக்கார். ஆமாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, அதனால் அந்த அப்சர ஸ்திரீகள் வந்து உண்டாக்கப்பட்டார் அப்படின்னா, அப்சர ஸ்திரீகள் வந்து கைஷிகி அவளால் தான் முடியும்னா, இப்போ இந்த ஸ்லோகத்தில் மயா பகவதஹ நீலகண்டஸ்ய நிருத்தியதஹ திருஷ்டா அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி திருஷ்டா கைஷிகி விருத்தின் தான் வரணும். ஆனால் பொண்ணை பின்னாடி சொல்லும்போது என்ன அப்படின்னா, அங்கே வந்து மயா திருஷ்டான்னு போட்டதுனால
பார்வதியினுடைய நாட்டியம்ங்கிறது திருஷ்டா, பார்வதி திருஷ்டா பரத முனினா அப்படின்னு நம்ம எடுத்துட்டு பகவதக நீலகண்டஸ்ய அப்படிங்கிறது அனாதரே சஷ்டி போட்டு அவரை இறக்கிடணும் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார். அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு அப்படி சொல்லப்படாதுன்னு சில பேர் போட்டிருக்கார். சரியா? அதுதான் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது. நீ அதை முன்னாடியே கேட்டுவிட்ட. இதில் வந்து ஆங்கிக அபிநயம்ங்கிறது ஷாக்கா, பாவ சூச்சனாங்கிறது அங்குரகா, கரண சகித அங்காகாரம்ங்கிறது தான் நிறுத்தம். ஷாக்கா அங்குரம் நிறுத்தம் அப்படின்னு மூணு சொல்கிறா இவளை. சரியா? ம், அதான். ஆமாம், சரியா? அபிநயத்துக்கு மூணு அங்கங்கள், அதுதான் ஒன்று ஷாக்கா, ஒன்று நிறுத்தம், இன்னொன்று அங்குரம். எதில் வந்து ஆங்கிக அபிநயம் அங்கத்தினால அங்க அந்த அசைவுகள் இருக்கோ அது பேர் ஷாக்கா. எங்கே வந்து பாவங்கள் சூச்சிக்கப்படுறதோ அது பேர் அங்குரம். எங்கே கரண சகிதத்தோட அங்கஹாரம், அங்கஹாரம்ங்கிறது நான் முன்னாடியே உனக்கு சொன்னேன், அந்த போஸ்டர் கரெக்டாக நிற்கிறது, அந்த சுற்றி அந்த ஒரு இது பண்ணுறான்னு வச்சுக்கோ, டான்ஸில் வந்து ரொட்டேட் பண்ணுறா, பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஜதி வரும்போது நிற்கிறாளோனோ அது பேர் தான் அங்கஹாரம். சரியா? நான் இதெல்லாம் எக்ஸாக்ட்லி அர்த்தத்தை வச்சு சொல்கிறேன், எனக்கு டான்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த கரணங்களை ஆசிரிச்சுண்டு அங்கஹாரம் இருக்கிறது பேர் தான் நிறுத்தம், அபிநய நிறுத்தம்னு பேர். இது மூணும் வந்து அபிநயங்களுக்கு மூணு அங்கங்களாக சொல்கிறான். ம், ஓகேவா? அதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அசக்யா புருஷைஹி சா தூ பிரயோக்தும் ஸ்திரீஜனாத் ரிதே ததோ அசிருஜத் மகாதேஜா மனசாபி அப்சரசா விபுகு. ஸோ வந்து என்ன, சா சாங்கிறது சா விருத்திஹி, அஷ புருஷைஹி அசக்யா, புருஷர்களால் பண்ண முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் என்ன, ஸ்திரீ ஜனாத்து ரித்தே பிரயக்தும் பிரயோக்தும் அசக்யா, ஸ்ரீ பாத்திரம் இல்லாமல் அவாளனுடைய ஆப்சன்ஸில் அதை பிரயோகிக்கிறதும் இட்ஸ் நாட் பாசிபிள். ததக தஸ்மாத் காரணாத்து விபுகு விபுவான இந்த பிரம்மாவானவர் மகாத் விபுஹு மகாதேஜா அவரால் மனசா அப்சரசக மனசா அசிருஜத்து அவ மனசாலேயே அவளை அவரால் அவ பிரம்மாவானவர் அந்த அப்சரசுகளை உண்டாக்கினார். அப்படியே அப்படியே அந்த ஸ்மரண ஸ்மரிச்சிண்ட மாத்திரம் அவளுக்கெலாம் ஒரு உற்பத்தி ஆயிடுச்சு. ஸோ அப்சரசுகள்லாம் உண்டான காரணமே இந்த கைசிகிய விருத்தியை வந்து பிரதர்ஷிக்கிறதுக்கோசரம்தான். லேட்டராக இந்திரன் வந்து அந்த அப்சரசுகளில் தன்னுடைய இஷ்டமான காரியத்துக்கு யூஸ் பண்ணிட்டான், அது வேறு விஷயம். பட் அவள் வந்து மெயினாக வந்து உண்டாக்கினது அக்கார்டிங் டு நாட்டிய சாஸ்திரம் அப்சரசெல்லாம் உண்டாக்கின காரணமே அந்த கைசிகி விருத்தி தான். சரி, இப்போ வந்து நீ இப்போ பார்த்தேன்னா கைசிகி ஆரபட்டி சாத்வதி இது பாரதி இது எல்லாமே வந்து நாட்டியம் பேஸ்டு தான். லேட்டராக இந்த நாட்டியத்துக்கு அப்ளை ஆனது எல்லாமே நாடகத்துக்கும் அப்ளை ஆச்சு, நாடகத்துக்கு அப்ளை ஆனது எல்லாமே எழுத்து வடிவில் எழுதும்போது காவியங்களுக்கும் நாடகங்களுக்கும் அப்ளை ஆக ஆரம்பிச்சிது. புரியுறதா உனக்கு? அதுக்கு அதில் இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து இந்த கைசிகிங்கிறது ஸ்ருங்கார ரசத்தை போஷிக்கிறதுக்கோசரம் சொல்லப்பட்ட ஒரு விருத்தின்னு சொல்லும்போது உனக்கு அதே அங்கே நாடகத்தில் எழுதும்போது காவியத்தில் கொடுக்கும்போது அந்த ஸ்டைல் அந்த மிருதுவான அல்பாட்சரக பார்த்தியோன்னு நம்ம பிரதாபபுரத்துல படித்தோமோனோ ஸ்ருங்கார பிரதானமாக இருக்கும்போது அது கைசிகி விருத்தி. ஸோ வந்து எவ்ரி திங் ஹேட் இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் நாட்டியசாஸ்திரம். ஸோ நாட்டியசாஸ்திரம் இஸ் நாட், எங்கள் அபிராம சுந்தரம் சார் எப்பவுமே சொல்லுவார், நாட்டியசாஸ்திரம் இஸ் நாட் ஒன்லி ஃபார் நடனம் ஆடுறவாளுக்கு, இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு பை சாகித்யக்காரா. ஸோ சாகித்யம் படிக்கிறவா இதை படிக்கணும் இல்லையா? என்ன அதுதான். அதுக்கப்புறம் ஸோ வந்து அவர் அப்சரசுகளை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் நாட்டியாலங்கார சதுராகா பிராதாத் மஹ்யம் பிரயோகதக. ஸோ அந்த நாட்டியாலங்காரத்தில் ரொம்ப சதுராகா ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற அவாளை மஹ்யம் பிராதாத் என்கிட்ட கொடுத்தார் அந்த பிரம்மாவானவர். சரியா? நாட்டியாலங்காரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற அந்த அப்சரசுகளை சிருஷ்டி செஞ்சுட்டும் பிரயோகத்தக மக்யம் பிராதாத், பிரயோகம்
பிரயோகத்தை குறித்து பிரயோகம் செய்வதற்கோசரம் என்னிடம் கொடுத்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து 100 பேர் அவாழ்ந்து பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து 24 அப்சரசுகள் பேர். மஞ்சுகேஷி, சுகேஷி, மிஸ்ரகேஷி, சுலோச்சனா, சௌதாமினி, தேவதத்தா, தேவசேனா, மனோரமா, சுததீம் சுந்தரீம் செய்வ விதக்தாம் விபுலாம் ததா சுமாலாம் சந்ததீம் செய்வ சுனந்தாம் சுமுகீம் ததா மாகதீம் அர்ஜுனீம் செய்வ சரளாம் கேரளாம் திருத்தீம் நந்தாம் சப்புஷ்கலாம் செய்வ கலமாம் செய்வ மேததோ. இதெல்லாமே அந்த 24 அப்சரசுகளினுடைய பேர். அந்த 24 அப்சரசையும் சிருஷ்டி பண்ணி பிரம்மாவானவர் இவர்கிட்ட கொடுத்துட்டா. சரியா? இங்கே தான் வந்து போட்டிருக்கா அந்த திருஷ்டாமையா சொன்னேன் பாரு, இங்கே தான் போட்டிருக்கார். பகவதஹ அப்படின்னுட்டு அநாதரே ஷஷ்டி அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கா. அதனால் பகவானான சிவனுக்கு அவரை உபேட்ச பண்ணிவிட்டும் பகவதியான பார்வதியை தான் வந்து கைசிகி விருத்தியை அவளால் தான் பிரயோகம் பண்ண முடிஞ்சுது. சிவன் வந்து தாண்டவம் ஆடியிருக்கலாம், ஆனால் நீ சொல்கிற மாதிரி தான் அந்த லாஸ்யம், லாஸ்யம்ங்கிறது அந்த டைப் ஆஃப் நடனமே வந்து பார்வதி கிட்டேருந்து தான் வந்திருக்கும். சரியா? புரியுதா உனக்கு?